வணக்கம்ங்க, இது கொங்கு நாடு சமையல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு முருங்கை கீரை சூப் தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து மகிழ் பிராண்டோடது, எல்லா கடைகளிலுமே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அவங்களே வந்து அளவும் கொடுத்துருக்காங்க. அதாவது 200 மில்லி தண்ணிக்கு வந்துட்டு 5 கிராம் அளவுக்கு அந்த பவுடர் போட்டால் போதும். அதாவது முருங்கைக்கீரையோட பவுடர் போட்டால் போதும். இதில் பார்த்திங்க அப்படின்னா தக்காளி, சீரகம், மிளகு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த கொரோனா டைமில் இது வந்து ரொம்பவுமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, இவங்களோட பிராண்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே வந்து எந்த கெமிக்கல்ஸும் இல்லாத நேச்சுரல்ஸான ப்ராடக்ட்டு. இப்போ அந்த பேக்கெட் பார்த்திங்கன்னா 20 கிராம் பேக்கெட்டு. அதனால் நான் கால்வாசி போட போகிறேன். ஒரு மேக்ஸிமம் குறிப்பிட்ட லெவலில் வந்துட்டு நானே வந்து போட போகிறேன். உங்கள்கிட்ட எக்ஸாக்டாக நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி போட முடியும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ போட்டாச்சு, இப்போ வந்து நல்லா கலக்கிக்கலாம். இதை வந்துட்டு நம்ம ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விட சொல்லியிருக்காங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் நம்ம வந்து கிளறி விடலாம். இப்போ வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் முருங்கைக்கீரையோட இந்த சூப்போட பெனிஃபிட்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஏன்னா அது ரொம்ப லென்த்தியாக நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குதுல்ல, அதனால் நீங்கள் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் ஆல்ரெடி வந்து நம்ம பிரியாணி, கடுக்காய் பிரியாணி மசாலாவில் வந்துட்டு நம்ம சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கோம். அது ரொம்பவுமே சூப்பராகவும் இருந்தது, ஹெல்த்தியாகவும் இருந்தது. அது நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதையும் லிங்க்கு தரேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதுவே நல்லா வந்து உங்களுக்கு மனமாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா, நல்லா கலர் சேஞ்சஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வடித்து நம்ம வந்து குடிச்சுக்கலாம். கொஞ்சம் வடித்து தான் குடிக்கணுங்க, ஏன்னா கொஞ்சம் அந்த தருன்னு இருக்குது, அதனால் நீங்கள் வடித்து குடிங்க. இப்போ நம்மளுக்கு சூப்பரான எம்மியான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப் வந்து ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஏன் ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, இவங்கக்கிட்ட வந்துட்டு கெமிக்கல்ஸ் கிடையாது, ரெண்டாவது என்கிட்ட முருங்கைக்கீரையும் வந்துட்டு எல்லாத்துக்கிட்டேயுமே உடனே அவைலபிள் இருக்காது. ஸோ இது வந்துட்டு நான் ரொம்பவுமே சிபாரிசு பண்ணுவேன். ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவுமே போட தேவையில்லை, உப்புக்கு இது எதுவுமே போட தேவையில்லை. அடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். அன்டில் தென், சசிப்ரியா, டேக் கேர், பாய்.